السلام عليكم ورحمة الله وبركاته غنيت كوريا سهودر سهودري هلي نمودي فكه بارد تدرين إنري شروط الجماعة جماعة تلهي صحة آهودتك أدي سلو پڑي ودر آهودت كان نفندني هلي شروط هلي نانجل كواني پوم أدل مدلا ودتان أي ينوي المأموم الإقتداء بالإمامي கூட்டாக தொழக்கூடிய ஒரு மாமும் அதாவது இமாமுக்கு பின்னால் இருந்து தொழக்கூடியவர் நான் இமாமை பின்பற்றுகின்றேன் என்ற நீயத்தை அவர் வைக்க வேண்டும். அந்த நீயத்து தான் அவரையும் இமாமையும் தொடர்படுத்துகின்றது. அந்த ஜமாத் தொழுகைக்குண்டான கூலியையும் அது அவருக்கு பெற்றுக் கொடுக்கிறது. இந்த நீயத்தை இவர் சீரான முறையில் வைக்கவில்லை என்றால் அவர் இமாம் ஜமாத்தோட தொழுதாலும் கூட தனிமையாக தொழுததாகத்தான் கணிக்கப்படும். அந்த இமாம் ஜமாத்தினுடைய கூலி அவருக்கு கிடைக்க பெற மாட்டாது. மேலும் ஒருத்தர் எந்த நீயத்தும் இல்லாமல் இமாமை பின்பற்றுகிறார் என்றால் பத்தலத் சலாத்துஹு அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அந்த தொழுகை அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார் என்றாலும் நீயத்து இல்லாமல் இமாமுடைய செயலோடு சேர்ந்து அவரை பின்பற்றுகிறார் என்றால் எங்களுக்கு ஃபிக்ஹ் சொல்கிறது அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அத்துடனே தொழுகை பாத்திலாகக்கூடிய மற்றுமோர் விதம் இருக்கிறது. சில மனிதர்கள் பள்ளிக்கு வருவார்கள், ஒரு இமாம் தொழுகிப்பார். அந்த இமாமோட இவருக்கு ஏதேனும் ஒரு உரசம், ஒரு விரசம், கோபப்பாடு இருக்கலாம். இதனால் அந்த இமாமோட சேர்ந்து தொழாமல் இவர் தனித்து அந்த ஜமாத்துடன் இணைந்து கொள்வார், நீயத்தை வைக்க மாட்டார். இப்படியான நிலைமைகள்ல இந்த தொழுகை பாத்திலாகும். இப்படி தொழக்கூடிய ஒருவர் இந்த இமாம் உடைய செயல்களை எதிர்பார்த்து நீண்ட நேரம் நின்றிருந்தால், உதாரணமாக நான் இமாமுடன் தொழப்போகின்றேன் என்றாலும் எனக்கு அந்த இமாமுக்கு பின்னால் இருந்து தொழ விருப்பம் இல்லை, நான் ஜமாத்தோட இணைந்து கொண்டேன், ஆனாலும் நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு மற்றொரு சூறாவையும் ஓதிவிட்டு இமாம் ருக்குக்கு போகும் வரைக்கும் நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்தால் என்னுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். மாறாக கொஞ்சம் நேரம் எதிர்பார்ப்பது தொழுகை பாத்திலாக்க மாட்டாது. அந்த இமாமோட ருக்கு செய்யறதுக்காக வேண்டி ஆகும் குறைவான ஒரு நேரம், ஆகும் குறைவான ஒரு வினாடிகள் நாம் எதிர்பார்க்கிறது இருக்கிறதின் காரணமாக தொழுகை பாத்திலாக மாட்டாது. அல்லது இமாம் ஓட நாங்க சேர்ந்து போறதுக்கு கொஞ்சம் நேரம், ஒரு நொடி பொழுது, இரண்டு மூன்று நொடி பொழுதுகள் கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம் என்கிறதின் காரணமாகவும் தொழுகை பாத்திலாக மாட்டாது. அல்லது இமாமுடன் சேர்ந்து செல்வதனாலும் தொழுகை பாத்திலாக மாட்டாது. மாறாக சற்று நேரம், நீண்ட நேரம், ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை மீண்டும் மோதப்படக்கூடிய ஒரு நேரத்துக்கு நாங்கள் அந்த இமாமை எதிர்பார்த்து நின்றிருந்தோம் என்றால் நம்முடைய தொழுகை பாத்திலாகிவிடும். இது நாம் விருப்பம் இல்லாமல் இமாமை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் நேரக்கூடிய விடயங்கள். இன்றைக்கு அதிகமானவர்கள் இதனை செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய தொழுகைகள் பாத்திலாகின்றது என்கிறதனை கூட அவர்கள் அறிகிறார்கள் இல்லை. அத்துடனே தொழுகை பாத்திலாகக்கூடிய ஒரு விதம்தான் இமாம் ஜமாத்தை நாங்கள் பின்பற்றி தொழக்கூடிய நேரத்தில் நம்மை பின்பற்றி இன்னொருவர் தொழுகிறார். உதாரணத்துக்கு நான் ஒரு இமாமை பின்பற்றி தொழுது கொண்டிருக்கிறேன், அந்த நேரம் பின்னால் ஒருவர் வந்து என்னை தட்டி தொழுகின்றார், நானும் அவருக்கு தொழுகின்றேன், அவர் என்னை பின்பற்றுகின்றார் என்றால் என்னை பின்பற்றக்கூடிய அவருக்கு தொழுகை பாத்திலாகிவிடும். ஏற்கனவே ஒரு இமாமை பின்பற்றும் ஒருத்தரை மீண்டும் ஒரு இமாமாக நிரூபிக்க முடியாது. எனவே இப்படியான ஏராளமான சட்டங்கள் இதில் இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சட்டத்தை மிகவும் சுருக்கமாக கொண்டு வந்தேன். எனவே நாம் இந்த ஃபிக்ஹ் பாடத்தில் இணைந்து தொழுகை மற்றும் எங்களுடைய இபாதத்தினுடைய விடயங்களை சீரான முறையிலே அமைத்துக் கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை கற்கக்கூடிய பாக்கியத்தையும் அதனை கற்பவர்களுக்கு கூறக்கூடிய நன்மாராயத்தையும் நமக்கு பூர்த்தியாக தந்தருள் புரிவானாக. தொடர்ந்து நமக்கு இல்மின் உடைய ஆற்றல்கள், தேவைகள், ஆசைகளை மென்மேலும் உருவாக்குவானாக. அந்த இல்மின் பிரகாரம் அமல் செய்வதற்கும் கிருபை செய்வானாக.